Narayanam namaskritya naram chaiva narottamam devim bhagavadim vyasam tado jayamudirayed om ano badraha kratavo yendu vishvataha sadashiva samarambam shankaracharya madhyamam asmat acharya padyantam vande guru parambaram sarva vedam da siddhanta gocharam tamagocharam Govindam Paramanandam Sadgurum Pranadosmyaham Om Sri Sadguru Paramatmane Namaha Ambal Anugrahathinala Lalitha Sahasranamathile Kadantha 9 Adhyayangalile Parasakthi Mahatmyathil Nindrom Innikku Pudhu Adhyayam Adhyayam 10 Kshethra-Kshethragna Roopam Innikku Maasamum Pudhusu Pudhu Maasam Kshethra-Kshethragnam Appadingiradhu Vandhu Oru Nalla ரொம்ப அதிகமாக கருத்து யோக தியான நிலை இதிலெல்லாம் ஒருவன் எப்படி இறைவனை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தத்துவத்தை இதில் சொல்கிறது. க்ஷேத்திரம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு, ஒரு ஊர், ஒரு கோயில், எங்கெல்லாம் ஆத்மா குடிகொள்ளுமோ, எங்கெல்லாம் ஜீவனுடைய சாநித்தியம் இருக்குமோ அதுக்கெல்லாம் க்ஷேத்திரம் என்றதான பெயர். ஒரு கோவில் அப்படின்னா அங்கே இறை சாநித்தியம், நம்ம உடம்பு அப்படின்னா அங்கே உயிரினுடைய சாநித்தியம், விலங்குகள், செடி கொடி மரங்கள் எல்லாமே எதெல்லாம் தானாக வளருமோ அதிலெல்லாம் ஜீவன் இருக்கு என்ற அர்த்தம். ஸோ ஜீவன் இருக்கிற எல்லா இடமுமே க்ஷேத்திரமானது. ஒரு வீட்டுக்கு ஜீவன் இருக்கா இல்லையா, அந்த வீட்டில் ஜனங்கள் குடிகொண்டா அதுக்கு ஜீவன் இருக்கு, அத்தனை பேர் வாழ்கிறார்கள் அதில். ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இறை சக்தியை வந்து நாம் தெரிஞ்சுக்க முடிகிறது, உணர முடிகிறது. அதுபோலவே மனிதன் மற்ற எல்லா இனங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறத மனித குலம், மனிதனுடைய ஜென்மம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமானது. துர்லபம் மானுஜம் ஜென்மஹா. அதே மாதிரியே அரிதருது மானிதராய் பிறத்தருது அப்படிங்கிறதான மகா வாக்கியமும் அவை பாட்டி சொல்லி கொடுக்குறார். மனிதனாக பிறக்கிறது வந்து ஒரு அபூர்வம்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மனித பிறவியில் மட்டும்தான் ஒருவன் தன்னை உணர முடியும், தன்னை சேர்ந்தவர்களையும் உணர முடியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே இந்த அறிவினுடைய விளையாட்டு கிடையாது, நம்ம ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த அறிவை பற்றி விளையாடுறதுதான பழக்கம். காரணம் என்னன்னா, நாம் பலவிதமான ஜீவிகளாக இதுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்துருந்திருக்கோம். கடைசியில் முக்தியை நாடக்கூடியதான ஒரு தகுதி இருக்கிறதான ஜென்மாதான் மனித ஜென்மம். அந்த மனித ஜென்மாவை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்றால் அவனுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம், கிடைக்காத ஒரு பெரிய சொத்து அது, இந்த ஜென்மாங்கிறது வந்து. இந்த ஜென்மாவுக்கு அடுத்ததாக என்னது, உயர்நிலைக்கு தான் போக வேண்டும், கீழ்நிலையில் வரக்கூடாது. அதுக்கு நாம் தான் முயற்சி செய்யணும். அதை யாரோடையாவது அனுகிரகத்தினால் கிடைக்கிறதான ஒரு பலன் கிடையாது, சுயமுயற்சியினாலேயே அடைய வேண்டியதான ஒரு மகத்தத்துவம். ஆகவே இந்த க்ஷேத்ர-க்ஷேத்ர ரூபம் என்பது வந்து 341 372 மந்திரங்கள் சேர்ந்தது, மொத்தம் 32 மந்திரங்கள். பக்தனுக்கு இறைவன் பராசக்தி அருள்கிறான். எப்பேற்பட்டதான ப்ராமிஸ் கொடுக்குறா அப்படின்னா, உன்னுடைய உடம்பே தான் க்ஷேத்திரம், அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றதான ஆத்மா தான் நான். பராசக்தி அல்லது பரபிரமம் அல்லது ஜீவாத்மா அல்லது பரமாத்மா, பிராணன் என்ன வேணால் சொல்லிக்கிறேன். அந்த ஜீவனை நீ உணர வேண்டும், இதுதான் ஈஸ்வரன் அல்லது ஈஸ்வரி. கல், மண், சிமெண்ட் எல்லாத்தையுமா சேர்த்து ஒருவன் தனக்கு வீடு அமைத்து கொள்கிறான். அதே மாதிரியே இந்த உடம்பை சப்த தாதுக்களாலேயும் பஞ்சபூதங்களினுடைய உதவியிலாலேயும் 72,000 கோடி நாடி நரம்புகளாலேயும்
இந்த பூ உடலை, இந்த உடம்பை இறைவன் நமக்கு படைத்து கொடுத்துருக்கார். அதில் ஒரு கோவில் கட்டுற நேரத்தை நாம் எப்படி என்னெல்லாம் திரவியங்களை சேகரித்து அந்த கோவிலை கட்டி கடைசியில் அதில் மூர்த்தி பிரதிஷ்டை செய்கிறார்கள், இறைவனுடைய அம்சமாக பாவனை பண்ணிட்டு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்கிறார்கள். பிரதிஷ்டை பண்ணினதான மூர்த்தியில் மந்திர சித்தி அடைந்தவர் அல்லது தந்திர சித்தி அடைந்தவர் அல்லது யந்திர சித்தி அடைந்தவர் ஒருவர் தன்னுடைய பிராணசக்தியை அந்த விக்கிரகத்தில் ஆவாகனம் செய்து உட்காத்துறார். பிரபஞ்சம் பூராவும் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மசக்தியை ஆவாகனம் பண்ணி சடாதார விதிப்படி ஆகம விதிப்படி கட்டப்பட்டதான இந்த கோவிலில் அந்த விக்கிரகத்தில் வந்து பிராணசக்தியை உருவாக்குறார். பிராணசக்தி இருக்கக்கூடியதான அந்த விக்கிரகம் ஒரு கோவிலில் எப்படி விளங்குகிறதோ அதை மாதிரியே மனிதனுடைய உடம்பை பலவிதமான தாதுக்களால் உருவாக்கி அது உள்ள ஜீவன் என்றதான பேரில், பிராணன் என்றதான பேரில் பராசக்தி அமர்ந்து இருந்து நம்மை நாம் யாருன்று தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுத்து மோட்ச பாதைக்கு எடுத்து செல்லுகிறான். அதனால் நீதான் பிரம்மம், தத்துவமசி அசி தத்துவம் என்றதான மகா தத்துவ வாக்கியங்களை உபதேசம் பண்ணி ஜீவாத்மாதான் இந்த பரமாத்மா, பரமாத்மாதான் ஜீவாத்மா என்றதான ஒரு உபதேசத்தையும் இந்த அத்தியாயத்தில் கொடுத்து பக்த ஜனங்களை வந்து ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லப்படுறதான தத்துவம் இது. க்ஷேத்திரம் என்றால் உடம்பு, உடம்பில் வாழ்கின்றதான இல்லைன்னா உடம்பு யாரில் வாழ்கிறதோ அந்த சக்திக்கு ஆத்மசக்தி என்றதான பெயர். அந்த ஆத்மசக்தி தான் சிவம். அந்த சிவனுக்கு பேர் இந்த இடத்துல க்ஷேத்ரக்ஞன், க்ஷேத்திரத்தை ஆளுகின்றவன் அல்லது க்ஷேத்ரஜ்ஞன், க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சின்றவன். தன் உடம்பை பற்றி யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, தன் உடம்பு எப்படி தினசரியாக என்னுடைய காரியங்களை பண்ணிகிட்ருக்குன்னு உணரக்கூடியதான தகுதி அல்லது எவனாவது முயற்சி பண்ணி தெரிஞ்சுட்டுருப்பானால் அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடியது சிவமே. அதை தெரிஞ்சுக்காம போனால் உயிர், அவ்வளோதான். எவனொருவனுக்கெல்லாம் இறைவன் இருக்கார் என்றதான உணர்வு வந்து விட்டதோ அவன்லாம் அந்த இறைவனை பூஜை செய்கிறார். எவனுக்கெல்லாம் இறைவன் இருக்காரா இல்லையாங்கிறதான உணர்வு இல்லாமல் இருக்கானோ அவன் யாரும் அந்த தெய்வத்தை பூஜை செய்கிறதில்லை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சினவன் க்ஷேத்ரஜ்ஞன், க்ஷேத்திரத்தை பற்றி இருக்கிறதான ஞானம் இருக்கக்கூடியவன் க்ஷேத்ரஜ்ஞன். இங்கே க்ஷேத்ரஜ்ஞன் என்பவன் ஒரு சிறு குழந்தையினுடைய வடிவத்தில், மகாகாளி வந்து நிறைய அரக்கர்களை வந்து போரில் கொன்று விடுறான், இருந்தும் அந்த ஆத்திரத்தை தாங்கிக்க முடியாமல் சக்தி வந்து மகா தாண்டவம் ஆடுகிறான். சிவனும் சக்தியும் இரண்டு பேருமே சமமானவர்கள். சிவம் செஞ்சதெல்லாம் சக்தி செஞ்சது தான், சக்தி செஞ்சதெல்லாம் சிவம் செஞ்சது தான். அதனால் தேவி மகாத்மியமோ தேவி பாகவதத்துக்கோ சிவபுராணத்துக்கும் லிங்க புராணத்துக்குமோ எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டாக ஒன்று தான். யாராக ஒருத்தர் யார் செஞ்சாலும் இது என்னோடய அக்கௌண்ட்டில் சேர்ந்தது அப்படிங்கிறதான ஒரு காமன் அக்கௌண்ட்டு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி. அதனாலேயே ஏன் இப்படி வச்சுருக்கா அப்படின்னா, அந்த சிவரகசத்தையும் சக்தி ரகசத்தையும் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. சிவரை கேட்டால் நீ பண்ணியா கேட்டால் ஆமாம் அப்படிம்பார், சக்தி கிட்ட கேட்டால் நான் தான் பண்ணேன் அப்படிம்பார். ஸோ நம் கேட்டவன் கன்ஃபியூஷனாக போயிடும். அதாவது அவ்வளவு ரகசியமான ஒரு தத்துவம் இது. ஸோ சிவரகசத்தையும் சக்தி ரகசத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமான காரியம், யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஹவவர் டு சம் எக்ஸ்டென்ட் புரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ள அறிவு இறைவன் நமக்கே கொடுத்து வச்சிருக்கார். அதனால்தான் க்ஷேத்ரஜ்ஞன் என்பதான இந்த பரமசிவன்
ஆத்திரத்தில் தாண்டவ மாடி வருகின்றதான சக்தியை தன்னுடைய மாரில் அம்பாளினுடைய பாதத்தை வைத்து கொள்கிறார். அந்த மெதிச்ச நேரத்தில் உடனடியாகவே சக்தியினுடைய கோபதாபங்களை தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறார். இன்னொரு தத்துவத்தில் எப்படி சொல்லும் அப்படின்னா, ஒரு சிறு பாலகனாக வந்து சக்திக்கு முன்பு படுத்து அழறது இந்த குழந்தை. எந்த ஒரு தாய்க்குமே குழந்தையை பார்த்து விட்டு அவங்களுடைய ஆத்திர தாபங்கள் எல்லாமே அடங்கிவிடும். அப்படி அடங்கி சக்தி தேவியானவள் இந்த பாலனை சின்ன குழந்தையை எடுத்து ஸ்தன்யம் கொடுக்கிறார். கொடுக்கிற நேரத்தில் அந்த காளியிடம் இருக்கக்கூடியதான கடுமையான கோபதாபங்கள் எல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்து விடுறார் பரமசிவன். இந்த பூதனை அப்படிங்கிறவள் வந்து பாகவதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஸ்தன்யம் கொடுத்து கொல்றேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறார். என்ன பண்ணுறார் பகவான், அவ்விடம் இருக்கக்கூடியதான அந்த நஞ்சை பூராவும் தன்னுள்ளே இழுத்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறார். அதை மாதிரி இங்கே க்ஷேத்ரஜ்ஞன் என்றதான இந்த பால பரமேஸ்வரன், சிறு குழந்தையாக படுத்துட்டு இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன் வந்து காளியினுடைய கோபதாபங்கள் எல்லாம் தன்னுள்ளே இழுத்துக்கிறார். சிவனையே இழுத்துக்கிறார் அப்படின்னா சிவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுவார். சக்தி அப்படி கிடையாது, கோபம் வந்தால் கோபத்தை காட்டிடுவள், கருணை வந்தால் கருணபாவத்தையும் காட்டிடுவள், நவசுவாவங்களையும் காட்டக்கூடியவள் ஒரு பெண். பல சுவாவங்களத்தை மறைச்சி வச்சுட்டு காட்டிக்காமல் இருக்கிறது ஆண். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டதான நிகழ்ச்சிகள்லையும் ஆண்கள் வந்து விட்னஸ் ஆகியிருப்பாள் அந்த விஷயத்தை, பட் ரொம்ப பொறுமையாக உட்காந்துருப்பாள், ஆஸ் இட்ஸ் நாட் எஃபெக்டட் தம், பட் உள்ள அதனுடைய வலி இருக்கும். பெண்கள் அப்படி கிடையாது, உடனடியாக டாம் வெடிச்சிடும். இது நேச்சுரலாக இருக்கிறதாங்கிற பாவனை. அதை மாதிரி சக்தி பல இடங்களில் கோவிச்சுன்னு டக்குன்னு எழுந்து போய் நிகிரகம் பண்ணவும் இல்லைன்னா தர்மஸ்தாபனம் பண்ணுறதுக்காக உடனடியாக போயிடுவார். சிவன் என்ன பண்ணுவார்னா பொறுத்திருந்து பார்ப்பார், நிதானமாக, ஒரு அவசரம் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே மங்களத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடியவர், மங்களத்தை மட்டுமே செய்யணுங்கிறதான எண்ணம் இருக்கக்கூடியவர். அதுக்காகவே அதுக்கு சங்கரன் என்றதான பெயர். இந்த வைபவத்தை வந்து தாருகாசுர வதம் அப்படிங்கிறதான ஒரு நிகழ்ச்சியில் இதை ரொம்ப பெருசாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையில் இந்த க்ஷேத்ரஜ்ஞன்றதான இந்த ஜீவன் அல்லது இந்த ஆத்மா நம் உடம்பில் இருக்கக்கூடியதான பல நோய்கள், நம் உடம்பில் இருக்கக்கூடியதான பாவசக்திகள், நாம் அனுபவிச்சிருக்கக்கூடியதான பூர்வ ஜென்மத்தில் பட்ட அவஸ்தைகளுடைய பாப புண்ணியத்தினுடைய வாசனைகள் எல்லாத்தையுமே சக் பண்ணி தன்னுள்ள அதை எரிச்சு விடக்கூடியதான தகுதி யாருக்கு இருக்குது? இந்த ஆத்மாவுக்கு தான். நமக்கு தெரியும் நாம் என்னெல்லாம் பண்ணுறோம் பண்ணலே, இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டலே, எல்லாம் தெரியும். இதெல்லாம் சாட்சியாக வைத்துக் கொள்வது யார், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? க்ஷேத்ரஜ்ஞன் என்றதான இந்த ஆத்மா. அதுதான் பரமசிவன் வந்து இந்த காளியினுடைய காளித்தரமான விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுள்ளே இழுத்து கொண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம் உடம்பில் இருக்கக்கூடியதான தூய்மைகள், நம் உடம்பில் இருக்கக்கூடியதான பாபசக்திகள், நம் உடம்பில் இருக்கக்கூடியதான வாசனைகள், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆத்மாவே, நம்மிடம் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மசக்தியை வந்து தனக்குள்ள எல்லாத்தையும் இழுத்து அதை கிளீன் பண்ணி விட்டுடுறோம். அப்படி ஆத்மா சரீர சுத்தியை உருவாக்கி மனசுத்தியை உருவாக்கி தானும் சுத்தமாகிறது. ஒரு பொருள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடியதான எல்லாமே சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் அந்த பொருள் சுத்தமாக இருக்க முடியும். நம்மிடம் இருக்கக்கூடியதான வாசனைகள், பாபங்கள், பொறாமை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்திரம் போன்றதான அரக்கர்கள், இவங்களெல்லாம் சுத்தம் அடைஞ்சால் நேச்சுரலாகவே நம்மளுடைய ஜீவசுத்தி ஆகிவிட்டது. ஜீவன் சுத்தி அடைந்தால் ஆத்மசுத்தி ஆகிவிட்டது. அப்போ தான் ஆத்மாதான் ஜீவன், ஜீவன் தான் ஆத்மாங்கிறதான உணர்வு ஏற்படும்.
அது வரைக்கும் இது ரெண்டாகவே துவைதமாகவே இருக்கும். எப்போ இருக்க அந்த உணர்வு வந்து விட்டதோ அது ஏகமாகிறது, அத்வைதமாகிவிடும். அப்படி க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலின்யே நமஹ அப்படிங்கிறதான நாமத்திலிருந்து இந்த க்ஷேத்ர ரூபம் என்றுதான் அத்தியாயம் வியாக்கியானமாகிறது. சிவசக்தி புராணங்களில் 36 தத்துவங்களை சொல்கிறது. பிருத்திவியிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்களால் ஒரு க்ஷேத்திரத்தை படைக்கிறார். அந்த திரிபுர சித்தாந்தத்தை சொல்லியிருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள் பரசிவை, பராசிவா என்றுதான முதல் தத்துவம். பராசக்தி, சதாசிவா, ஈஸ்வரா, சுத்த வித்யா, மாயா, கலையுட கலை அப்படிங்கிறது வந்துட்டு கலைக்கு பலவிதமான ஒளி ரெண்டுமே இருக்கு. கலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் பூராவும் சகுணஸ்வரூபமாக வாழ்கிறது. அவங்களுடைய இந்த வித்தியஸ்தமான பாவனைகள் அவித்யை, ராகா, காலா, நியதி, புருஷா, சித்தம், மனசு, புத்தி, அகங்காரம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், கண்ணு, காது, தொக்கு அதாவது தோல் ஸ்கின், நாக்கு மூக்கு, ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, பூமி, வாக், நாக்குனால் வரக்கூடியதான சப்தம், தொக்கு, நாக்கு மூக்கு, ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, வாயு, வயறு, லிங்கம், இப்பேற்பட்டதான 36 தத்துவங்களை சேர்ந்தது வந்து ஒரு க்ஷேத்திரமாகிறது. அந்த க்ஷேத்திரத்தில் வந்து க்ஷேத்திர ரூபமாகவும் க்ஷேத்ரேசனாகவும் இருந்து ஒரு சரீரத்துக்குள்ளே பூந்திருக்கக்கூடியதான இந்த ஜீவனுக்கு வந்து புத்துணர்வை கொடுத்து அதை புனிதமாக்கி அதுக்கு மோட்சம் என்றதான எலிவேஷனை கொடுக்கக்கூடியதான தத்துவம். இந்த சக்தியை இந்த உடம்புக்குள்ள உட்காந்து செய்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் யாரோ செய்கிறா, அவங்க செஞ்சு முடிக்கணும், என்ன பண்ணோம், நாம் பேசாமல் இருக்கணும். அப்போ கெடுக்கக்கூடாது, அதை கெடுக்கக்கூடாது, கெடுக்காமல் இருந்தால் போயிடும். அதில் இன்னும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒத்துழைக்கலாம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் வேலை பண்ணி முடிக்கிறது. அதே மாதிரி ஜீவன் ஏற்கனவே இந்த அவதாரம் எடுத்து வந்து கொடுத்து பூலோகத்தில் இந்த உடம்பையும் அது வாங்கிட்டு கொடுத்து இந்த உடம்பை வச்சுட்டு நான் பேசாமல் இருந்த அதே பாட்டுக்கு கரையேறி போயிடும். அது கொஞ்சம் ஒத்தாசையாக பண்ணணுமானா, அது ஈஸியாக கொஞ்சம் ஏறி போனோமானா, அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன தேவை, ஆத்மாவுக்கு ஒரே ஒரு ஃபுட் தான் அது சாப்பிட தெரியும். அந்த ஆத்மாவினுடைய ஆகாரத்துக்கு என்ன பேர் தெரியுமா, ஞானம். ஆத்மாவுக்கு தேவை ஞானம், அறிவு. அறிவு வர 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 அதனுடைய சமத்காரம் காட்ட ஆரம்பிக்கும், பல பல பலான மின்ன ஆரம்பிச்சிடும். ஸோ ஆத்மாவுக்கு ஒரே ஒரு ஆகாரம்தான் உண்டு, சாப்பாடு, ஞானம். அந்த ஞானத்தை நாம் எங்கேருந்தெல்லாம் முடியுமோ அங்கேருந்தெல்லாம் வாங்கி 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 கொடுக்கறது. கொஞ்சம் பஜனையிலேருந்து கிடைக்கும், கொஞ்சம் சத்சங்கத்திலேருந்து கிடைக்கும், கொஞ்சம் கதாசிரவணத்துலேருந்து கிடைக்கும், கொஞ்சம் நாமஜபத்திலேருந்து கிடைக்கும், கொஞ்சம் சோஷியல் ஒர்க் பண்ணுறத கிடைக்கும், கொஞ்சம் பரோபகாரம் பண்ணுறத கிடைக்கும். இப்படி பலவிதமான மார்க்கங்கள்லேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அறிவு கிடைக்க ஆரம்பிக்கும். கேள்வி அறிவை விட அனுபவப்பட்ட அறிவு ரொம்ப சிறப்பானது. ஸோ உள்ளே இருந்து அதாகவே தானாகவே எப்படி வந்ததோ அது மாதிரியே அதுக்கு நல்ல மார்க்கத்தை போய் சேர்கிறதுக்கு அதுக்கு தெரியும். முடிஞ்சா நாம் ஹெல்ப் பண்ணுறது, அது இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது. சிவேன சகமோததே கம்மன் இருக்கு சொல்கிற சிவ சிவ சிவா பேசாமல் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ரமண மகர்ஷி பண்ணார் அந்த சாதனையை, என்னதான் நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு அப்படியே உட்காந்தார், உட்காந்துருந்தார், என்ன ஆயிடும் பார்ப்போம். அதுதான் நிறைய மகான்கள் பல இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு பாவனையில் இப்படி உட்காந்துட்டு இருப்பாள். அவள் என்ன பண்ணுறான்னா சிவேனை விட்டுட்டான்,
இது எங்கே போகிறது, எது வரைக்கும் போகிறது பார்ப்போம். அது பாட்டு இப்படி போகும். முதல்ல பூலோகத்தை க்ராஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு சந்திரமண்டலம் போயிடும். ரொம்ப இன்னும் க்ளோசஸ்ட்டு கிரகம் அதுதான் இருக்குது. இப்போ இருக்கிறதுல 360,000 கிலோமீட்டர் போனால் ரீச் ஆகிடலாம். அப்புறமா நேராக அப்படி சூரியமண்டலம் போகும். மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி 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 இப்படி போயிட்டே இருக்கும். அது எல்லை இல்லா அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த பால்வெளி என்றதான இந்த மில்கி வே கேலக்ஸி, இதை க்ராஸ் பண்ணணுமானா சயின்டிஸ்ட் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காவா புதுசாக இருந்தேன் கேமராவில் இருந்து. இந்த டிஸ்க் இருக்கே, இந்த வளையம் சுதச சக்கரவாட்டமாக சுற்றின்னு இருக்கே, இது அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வெளியில் போய் நிற்கணுமானா இட் வில் டேக் பூலோகத்தில் இருக்கிறதான சமயம் 200,000 light years. இட் வில் டேக் 200,000 light years டு க்ராஸ் த அதர் சைட் ஆஃப் இட். நினச்சி பார்க்கணும், ஒரு லைட் இயர் எவ்வளோ எவ்வளோ 6 trillion. ஒன்றுக்கு இங்கே 200,000 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணோம்? நம்பர் நம்ம கையில் காதுலேயே எதுலேயும் ஒதுங்காது. டில் கோ பியாண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ் ஈவன். இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு சின்ன மெது விளையாட்டமாக மகான்களுடைய மைண்டுக்குள்ளே இவங்க அதையெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறதான திறமை வாய்ந்தவர்கள். ஸோ மனசு எது வரைக்கும் செல்லுங்கிறத நினச்சி பார்க்கணும். அந்த மனசு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் மினிஸ்டர் நம்மளுடைய எதில், நம்மளுடைய டோட்டல் மினிஸ்டர்ஸ்க்குள்ள. எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கா நமக்கு? நிறைய பேர் இருக்கா அதில். கேபினெட்டு 4 பேர், அந்த கரணங்கள் மனசு புத்தி சித்தம் அகங்காரம். மற்ற எல்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்கா? இது கேபினெட்டு 4 பேர். அப்போ இந்த மனசுக்கு இவ்வளவு பெரிய சக்தி, புத்திக்கு எது மதிப்பு? புத்தியினுடைய சாமர்த்தியம் என்ன? புத்தியை எதனால் பாராட்ட முடியும்? ஸ்டெபிலிட்டி இருக்கிறதான புத்தி இஸ் புத்தி. மற்ற எல்லாம் ஏபிதான். புத்தியினுடைய மகாத்மியம் ஸ்டெபிலிட்டி. சித்தத்தினுடைய மகாத்மியம், சித்தத்தினுடைய திறமை என்னது, அதனுடைய யூஎஸ்பி என்னது? டிஸ்கிரிமினேஷன், தெளிவான ஞானம், அறிவு, சந்தேகமே இருக்காது. அடுத்து என்னது? அகங்காரம். அகங்காரத்துக்கு எது மதிப்பு? அதனுடைய யூஎஸ்பி என்ன? அகம் ஜோதி ரூபேனா, நான் தான் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறேன். அது உள்ள உட்காந்து நானும் பிரகாசிக்கிறேன். எல்லா என்னுடைய இன்வால்மெண்ட்னால எல்லாம் பிரகாசிக்கிறது, அதோடு சேர்ந்து நானும் பிரகாசிக்கிறேன். அப்போ என்னையே என்னுடைய பிரகாசத்தை தெரிஞ்சுக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி 4 கேபினட் மினிஸ்டர்ஸ் உட்காண்டிருக்கா, அதில் இருக்கிறதா அந்த மனசுக்கு இவ்வளோ பெரிய சக்தி. அனந்த கோடி பிரம்மாண்டங்களுக்கு மேலே போய் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதான தகுதியும் திறமையும் இருக்குது. கண்கள் 4 விதமான கண்களாம். ஒன்று உடம்பு கண், இந்த 2 நக்ன நேத்திரங்கள். 2 மனக்கண், மனசுக்கு ஒரு கண் இருக்குது. 3 பிராணக்கண், பிராணனுடைய கண், இந்த ஜீவன் ஆத்மா ஜீவாத்மாவனுடைய கண். இன்னொன்று வந்து என்ன என்ன கண்ணாக இருக்கும்? பரமாத்மா ஈஸ்வரனுடைய கண். அந்த 4வது கண்ணை பார்க்கறது ரொம்ப ரேர், யாரும் பார்த்தது கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கா, அவனுக்கு பேர் தான் இறைவன். 2 கண்கள் தான் நம்மளால் பார்க்கறதுக்கு முடியும். அதுலேயும் ஒத்த கண்ணு தான் 99.99% தெரியும். மனக்கண்ணை பார்க்குறவா கொஞ்சம் ரொம்ப ஃபியூ ஆளுங்க இருக்கா,
ஸோ பிராகிருதமான இந்த பூதாகாரமான அக்ன நேத்திரம், மனோநேத்திரம், அப்புறமா ஜீவநேத்திரம், ஈஸ்வர நேத்திரம், நான்கு கண்கள். அப்பேற்பட்டதான ஒரு மகான் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இறைவனை உட்கார்ந்துருக்கார். பால்கடல் அனந்த சேனத்தில் உட்கார்ந்துருக்கார் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சது. அங்கே ஒன்று போயிட்டு வர முடியாது. வாஷ்டத்துக்கு நாரதர் ஒருவர் தான் போயிட்டு வர்றார். ரொம்ப ரேராக வந்து இந்திர அதிக மற்றவங்கள்லாம் போய் நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருப்போம். போயிருக்காலாம் தெரியாது, போயிருக்கா சொல்கிறா அவ்வளோ. இப்போ ஏற்பட்டதான மகா தத்துவத்தை நாம் உட்காந்து ஒரு நொடியிலங்கேருந்து கண்டுபிடிக்க முடியறது எப்படின்னா, அதுக்கு கொடுக்கறதான ஆற்றல் யார் கொடுக்குறா, அதுக்கு சக்தி எங்கிடம் எங்கிருந்து வருது, இந்த ஆத்மாக்கிட்டேருந்து வருது. காரணம் என்ன, ஆத்மா இஸ் நத்திங் பட் ஆட்டம், ஆகாச தத்துவம். ஆகாச தத்துவம் தான் ஆத்மஸ்வரூபம். நம்ம உடம்புல என்னெல்லாமோ இருக்குது, அதில் முக்கியமானது இந்த ஆகாசம். எல்லாம் ஆகாயத்திலிருந்து உற்பத்தியானதான். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னிர் ஆபஹ, ஆப பிரதிவ்யாம் பிரதிவ்யே ஓஷத, ஓஷதாத் அன்னம், அன்னம் ஜீவஸ்ய காரணம், ஜீவஹ கர்மஸ்ய காரணம், கர்மா பரமாத்ம இச்சா. அந்த கர்மா பரமாத்மாவினுடைய இச்சை என்பது வந்து இந்த அத்தியாயத்தில் தான் வியாக்கியானிக்கப்படுகிறது. அந்த ஆகாயம்ங்கிறதான தத்துவம் நம்மளுடைய சப்த தாதுக்களால் படைக்கப்பட்டதான இந்த உடம்பில் ஒன்று ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் என்பது ஆட்டம். ஆட்டம் என்னாகும், வளர்ந்து ஆட்டம் என்னாகும், ஃபர்தராக வெடிச்சு என்னாகும், அதுக்கு என்ன பேர் வரும், செல். செல்லு வெடிச்சு என்னாகும், மோலிக்குள். மோலிக்குள் வெடிச்சு என்னாகும், மேட்டர். இப்படி வரிசையாக ஒன்று ஒன்று ஒன்றுடைய பாவங்கள் மாறி 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 பொதுன்ட்ருக்கு. அப்படி கடைசியில் உடம்பு உற்பத்தி ஆகுது. அதில் சப்த தாதுக்களினுடைய அனுகிரகம் உண்டாகும். அதை வச்சுட்டு இந்த உடம்பை உருவாக்க முடிகிறது. இதெல்லாம் இந்த க்ஷேத்திர மகாத்மத்தை சேர்ந்தது. ஸோ நம்மளுடைய உடம்பு என்பதை வந்து சும்மா ஒரு ஏதோ ஒன்று நினச்சிக்கூடாது. ரொம்ப பகவான் கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி உருவாக்கினதான ஒரு எந்திரம் இது. அதனால தான் இந்த எந்திரத்தை வைத்துக்கொண்டு எவனொருவன் நம்மளை உருவாக்கினாலும் அவனே தெரிஞ்சுக்கக்கூடியதான தகுதியும் சக்தியும் இந்த உடம்புக்கு இருக்குது. அதனால தான் இருக்கு. மற்ற எல்லா ஜீவராசிகளுமே இறைவங்கிட்ட உற்பத்தியானவர்கள் தான். ஆனால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக வாழ்க்குள்ள, லைக் எல்லா கிரகங்களையும் பக்கத்தில் பார்க்க முடியுமா, முடியாது. சம் ஆர் வெரி டிஸ்டன்ட், சம் ஆர் க்ளோஸ். அத மாதிரி நாம் இறைவனுக்கு ரொம்ப நெருங்கினவர்கள்ங்கிறதுனால நமக்கு இறைவனை ஈஸியாக தெரிஞ்சுக்கும் பார்த்துக்க முடியாது. ஒன்றுமில்லையே கிருஷ்ணாராமா கோவிந்தா சொன்னி பகவானை பாப்பா அப்படிங்கிறார். பார்த்தவங்களும் உண்டு. இந்த சப்த பிரம்மம் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் வரும். க்ஷயவிருத்தி வினிர்முக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதாயை நம. க்ஷயம் விருத்தி, உற்பத்தி ஆகிறது நாசமாகிறது, க்ஷீணமாகிறது ப்ராஸ்பரஸ் ஆகிறது, பெருசாகிறது சின்னதாகிறது, அனிமா லகிமா சொல்கிற மாதிரி. அந்த க்ஷயவிருத்தியிலிருந்து முக்தியை பெற்றவள் எப்பேற்பட்டதான முக்தி, விமுக்திஹி, விசேஷமான முக்தி, சாதா முக்தி கிடையாது. சில பேர் தொல்லி ஒழிஞ்சு சொல்லி உட்காரும், அப்போ புதிய புதுசு கேஸ் வரும். அவனுக்கு டெம்பரரி முக்தி தான், விசேஷ முக்தி இல்லை. விசேஷ முக்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஞானிக்கு மட்டும்தான் விசேஷ முக்தி அடைய முடியும். தான் தன்னுடைய உடம்பை இங்கே விட்டுட்டு போகிறேன், பூர்ண அறிவோட சம்மதத்தோட அந்த உடம்பை மட்டுமே இங்கே விட்டுடுவான். ஜீவசமாதி அடையிறவங்கிற மாதிரி
ஜீவசமாதி அடையங்கிறவங்க என்ன மகத்துவம், அவங்களோட ஜீவன் அங்கே தான் சுத்தின் இருக்கும். ஜீவகாந்த சக்தி ஒரு சக்தி இருக்கு. அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து இங்கே தான் சுத்திட்டு இருக்கும். அவங்க இருக்கிறதில்ல இப்போ ஏற்பட்டதான ஒரு பெரிய அதி ரகசியத்தை எவனொருவன் உணர்ந்து செல்கிறானோ அவனுக்கு இந்த போட்டுதான ஆடைகள் நம்ம கட்டி வைக்கிற மாதிரி. க்ஷயவிருத்தி விநிர்முக்தாக க்ஷேத்ரபால சமர்ச்சிதா. அந்த ஆத்மாவுக்கு வந்து சரீரக்ஷீணம் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்மஜானம் அடைந்தவனுக்கு சரீரம் கூட விட்டு போகாது அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். காரணம், நிறைய மகான்கள் சித்தர்கள் பெரிய 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 ரிஷிகள் எல்லாம் வந்து பல யுகங்களில் தேகாபீன் அப்பியரிங். அவங்களோட உடம்பு போயிருந்தால் எப்படி வந்திருக்க முடியும்? கிருதயுக புராண கதைகள்லேயும் இருக்கா, திரேதாயுகத்தில் இருக்கா, துவாபர யுகத்தில் இருக்கா, கலியுகத்தில் இருக்கா வந்துட்டு இருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாப்ப, இந்த உடம்பை வந்து நம்ம கைட்டு இந்த ஹேங்கரில் மாட்டி கபோர்டில் போட்டு வச்சுருக்கிற மாதிரி, இதே டெபாசிட் தேர் தேவைங்கிற நேரத்தில் டக்குன்னு அதெல்லாம் அக்யூமிலேட் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த ஜீவன் அந்த உடம்பு எடுத்துன்னு வெளியில் வரும். அப்பியரன்ஸும் டிஸப்பியரன்ஸும் பண்ணக்கூடியதான தகுதி சக்தி. உற்பத்தி நாசம் ஒரு திருட நேரத்தில் பண்ணக்கூடியதான சக்தி சித்தி. அது யாருக்கு அடைய முடியுமா? ஜீவஸ்மரணை எவனுக்கு ஒருவனுக்கு இருக்கோ அவனுக்கு. நாம் ரொம்ப நேசிக்க வேண்டியது யாரை? நம்மளுடைய ஜீவனை, ஆத்மாவை. நம்மளுடைய ஜீவன்கிறது வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, பரமாத்மா என்று சொல்கின்றதான இறைவன் யாரோ அந்த இறைவன் கோவில்லையோ குளத்துலையோ பக்கத்தாத்துலேயோ கிடையாது. அவங்களுடைய உடம்புக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கார். தன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதான இறைவனை வந்து வர்ஷிப் பண்ணாமல் வெளியில் போய் பிராகிருதமாக என்ன வர்ஷிப் பண்ணிட்டும் பிரயோஜனமும் இல்லை. அதனால் எல்லா பூஜைகளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பூஜை என்னது? ஆத்ம பூஜை. அதை உணர்ந்தால் தான் மற்ற எல்லாம் வெளியில். நாக்குக்கு டேஸ்ட் தாத்தவன் எதையும் சாப்பிட விரும்ப மாட்டான். நாக்கில் டேஸ்ட் இருந்தால் தான் எதை வேணால் சாப்பிடலாம் தோணும், சாப்பிட்டா தெரியும் நாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. அதை மாதிரி தன்னுள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை எவனொருவன் உணர்கிறானோ அவனுக்கு தான் வெளியில் எங்கே பீடத்தில் எந்த படத்தில் எங்கே பகவானுடைய சித்திரத்தையோ ஃபோட்டோவையோ படத்தையோ இல்லை எதை ஒரு டிவைஸை வச்சாலும் உபாதியை வச்சாலும் அதில் இறை சதனத்தை பார்க்கக்கூடியதான சக்தி ஏற்படும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பூராவும் நம்மளுடைய உடம்புக்கே க்ஷேத்திரத்துக்கு முதல்ல. இந்த அத்தியாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன? சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், தர்ம வாக்கியம். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், தர்மம் பண்ணுறதுக்கும் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மகா சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவுகின்றதான முக்கியமான ஒரு பொருள் எது? இந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பை நாம் க்ஷேத்திரம் கோவில் போல கொண்டாட வேண்டும். அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான் தெய்வத்தை, தெய்வ மூர்த்தியை நாம் எப்படி மதிப்பு மரியாதையோடு ஆராதனை செய்து அனுகிரகத்தை வாங்கிப்போமோ அது மாதிரியே நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதான் இந்த தெய்வீக சக்தி, அந்த ஆத்மசக்தியை நாம் இறைவனாகவே டெய்லி வழிபட வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், அதோடு பேச வேண்டும். நிறைய பேர் பல விஷயங்களை தங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட சொல்ல மாட்டா, தங்களுடைய பரிவாரங்கள்கிட்ட சொல்ல மாட்டா, கோவிலில் போய் இருந்து மட்டும் எல்லாம் சொல்லுவான். அதை மாதிரியே நாம் என்ன பண்ணோம்? இந்த ஒரு கல்டிவேட் பண்ணிங்க ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் என்னது, நம்மளுடைய ஆத்மாக்கிட்ட நாம் டெய்லி பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதோட கான்டாக்ட் வச்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு பெர்மனெண்ட் கிடையாது, அந்த ஜீவன் பெர்மனெண்ட். ஸோ அதோட தொடர்பு வச்சுட்டோமானா எக்காலமும் அது உதவும். அதுதான் நம்மளுடைய அறிவை உச்சகட்டத்துக்கு எடுத்து செல்லும். விஜயா விமலா வந்தியா வந்தாரு ஜனவத்சலாயே நமஹ. எப்பவும் எல்லாத்துலேயும் விசேஷமான ஜெயம் இருக்கக்கூடியவள். விசேஷமான ஜெயம் அப்படின்னா பல இடங்களில் அறக்கர்களை
கொல்ல மாட்டான், நிகிரகம் செய்ய மாட்டான், அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்துடுவார். திரும்ப அவன் வந்து பறக்க மாட்டான், யாராகவும் வந்து பறக்க மாட்டான், மோட்ச நிலையை அடைய வைக்கக்கூடியதான ஒரு சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவான். காரணம் என்ன, மோட்ச நிலை யாருக்கு அடைய முடியும், எவனொருவன் தன்னை உணர்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் மோட்ச நிலையே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு அரக்கர்களுக்கும் சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி கடைசி நேரத்தில் அவங்களை தவிக்கிற நேரத்தில் அவங்க ரியலைஸ் பண்ணுவா, நான் ஆத்மா, சரீரம் கிடையாது, நான் இவ்வளோ நேரம் நல்லவங்களை ட்ரபிள் பண்ணுறது எல்லாம் தப்பு, மன்னிச்சுக்கிறோம், சாரி, எப்படி எல்லாம் முடித்து அவங்களுக்கு அதை எலிவேஷன் கொடுக்குறான். திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் முருகனும். அது மாதிரி நிறைய அரக்கர்களையோ யாரையுமே கொல்ல மாட்டார், தன்னுள்ளே சேர்த்துக்கிறது அவருடைய ஒரு சுபாவம். காரணம் என்ன, சக்தியினுடைய வேலை வைத்து கொண்டு தான் எல்லா விதமான சம்ஹாரங்களையும் அவர் செய்கிறார். இதில் அஸ்வினி மாதத்துக்கு, அதாவது துலா மாதம், சுக்லபக்ஷம் தசமி திதி, இந்த திதிக்கு வந்து விசேஷம் ஜாஸ்தி. விமலா அப்படின்னு சந்தேகமோ அஜ்ஞானமோ களங்கமோ இல்லாத ஒரு தேவதை, நிர்மலமாகாத்த மலமே ஆகாத்த ஒரு நிலை. இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து தேவியை பூஜை பண்ணுறவங்களுக்கு நிர்மலமாக முடியும், அவங்களுடைய ஆத்மா எல்லா விதமான தோஷங்கள்லேருந்தும் விடுபட்டு, ஆத்மாவுக்கு தோஷம் கிடையாது, ஆத்மாவே தோஷம் போய் பிடிச்சிக்கிறது, புரியுறதா? ஆத்மாவில் தோஷம் கிடையாது. இப்போ ஒரு மணி இருக்குது அப்படின்னா மணிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, மணி ஆசிட்டிஸ் இருக்குது, மணிக்கு மேலே தூசியெல்லாம் போய் ஒட்டின்னு இருக்கும். அந்த தூசியில் எடுத்து முடிச்சுட்டுனா மணியோட பிக்சர் கிளீனாக தெரிய ஆரம்பிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஜீவன் பாவம் பண்ணியிருக்கு அப்படின்னா அர்த்தம் பாவங்கள்லாம் ஜீவன் மேலே போய் ஒட்டின்னு இருக்கு, அந்த பாவங்கள்லாம் கொண்டு இருந்தால் ஜீவன் பழைய ஸ்டேட்லேயே இருக்குது, ஜீவனுக்கு எப்போ ஒரே அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்ததாக வாக்வாதினி வாமகேசி வக்னிமண்டல வாசினியின் மகாங்கிறதா ஒரு நாமம் இருக்குது. வாக்குவாதம், தர்க்கசாஸ்திரம், எல்லாம் வாக்ரூபமாக இருக்கக்கூடியவள். வாக்ரூபம் அப்படின்னா ரொம்ப மகா தத்துவமானது, எல்லா ஒரு பக்தன் பை மிஸ்டேக் எதையாவது சொல்லிட்டா கூட அதை சத்தியமாக்கக்கூடியதான சக்தி கொடுக்கிறவள். இந்த கதை வந்து யாருக்கெல்லாம் தெரியும், அந்தாதி அபிராமியோட கதை, அபிராமி பட்டப்ப தெரியும், சுப்பிரமணியருடைய அவர் என்ன சொன்னார், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அதை சத்தியமாக்க வைத்தாள் தேவி. ஸோ தேவி பக்தர்கள், தேவி உபாசகர்கள் பை மிஸ்டேக் எதாவது சொன்னால் கூட அதை சத்தியமாக்கி நிரூபிக்கக்கூடியதான நிலைக்கு இந்த உலகத்தையே கூட மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூட தேவி. ரெண்டு மூணு விஷயம், காரணம் ஒன்று வந்து கருணை, ரெண்டு பக்தன் தன் மேலே வைத்திருக்கக்கூடியதான பக்தி பைத்தியத்தினால் சொன்னது, அவன் தெரிஞ்ச உணர்வோடு சொல்லலை, தன்னிடம் இருக்கக்கூடியதான நம்பிக்கையில் சொன்னவர். அந்த நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணவோ குருசிவை பண்ணுறதுக்கோ தெய்வத்துக்கு இஷ்டமில்லை, அது ஆசிட்டிஸ் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா காரணம், இந்த இடத்துல பக்தனும் அந்த தெய்வம் ஒன்றாகி விட்டதான நிலை, பக்தன் வேறு தெய்வம் வேறுங்கிறதான நிலைமை இல்லை, ஞாத்ரு ஞான நேயம் என்றதான அந்த மூன்றும் ஒரே கோர்வையில் வந்த நிலை. அதனால் இந்த பக்தன் ஒன்று சொன்னார் அப்படின்னா தெய்வம் சொன்ன வாக்கு தான் அது, தெய்வம் சொல்கிறதுக்கு சமமாகி விடுகிறது என்றுதான் அர்த்தம் வரும். தன்னை பூஜிக்கக்கூடியதான பூஜை செய்கின்றவர்கள் நாம மந்திரங்களை சொல்லுகின்றவங்களுடைய வாக்கில் சுத்தியை ஏற்படுத்தக்கூடியவள், வருங்காலத்தை பற்றி பேசக்கூடியதான திறமையை உருவாக்கக்கூடியவள். ஸோ தெய்வி உபாசனைகளில் கிடைக்கிறதான மகத்துவத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. அதனால் தெய்வி உபாசகன் மகாமந்திரங்களை ஜெபம் தியானம் பண்ணக்கூடியவர், நவாட்சரி, பஞ்சதசாட்சரி, ஷோடசாட்சரி போன்றதான மகாமந்திரங்கள் எல்லாம் ஜெபம் செய்து சித்தி கிடைத்தவர்களுடைய வாயிலிருந்து தேவையில்லாத
சாபத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருந்துக்கணும். அவங்களும் பொறுமையாக தான் இருப்பாள். உபாசனையில் ஒரு முக்கியமான கண்டிஷன் அதுதான், தேவையில்லாமல் ஒன்றும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷனே போட்டிருக்கா. ஸோ அந்தளவுக்கு சப்போஸ் ஏதாவது சொல்லிட்டு அப்படின் அப்படியே ஆகிவிடும். அந்த சக்தியினுடைய மகத்துவம் அவன் உடம்பு பூராவும் இருக்கிறதுனால. பசு பாசம் இதிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கணும். பசு என்றால் ஜீவன், பாசம் என்றால் உடம்பு. பாசம் அப்படின்னா ஒரு கயிறு, ஆசை, கட்டி போடக்கூடியது, விரும்பக்கூடியதான ஒரு தத்துவம். என்ன பண்ணுறது, இந்த ஜீவனை வந்து உடம்பு கட்டி போடுறது, விட்டு போகாத விட்டு போகாத விட்டு, தூங்காது கூட சமாதானமாக தூங்காது, டக்குன்னு இருந்துவிடும், ஜீவன் போயிடுமோ பயம். இந்த தாய்மார்கள் வந்து சின்ன பாப்பா கத்தி எடுத்து வச்சுங்களே, இந்த நேரமும் கத்துறா மாதிரி ஞாபகத்தில் படுத்துட்டுப்பா. சில பேர் சும்மா தூங்கிட்டு தான் இருக்கும், எப்போ அதே நினைப்பு. அதே மாதிரி இந்த ஜீவனை விடாமல் அது பாட்டுக்கு பிடிச்சு உட்காந்துருக்கு சரீரம். எப்பவும் ஜீவனுக்கு எப்போ அது பாட்டுக்கு விளையாட போகிற மாதிரி இப்படி போயிட்டே இருக்கணும் இங்கே இல்லாமல். அதுதான் என்னுடைய ஆசை. இதை என்ன பண்ணோம்னா இந்த உடம்பை போட்டு உடம்பில் சிக்கிக்கிறது. அதை என்ன பண்ணுறா தேவி அப்படின்னா, ஞானம் என்றதான் அமிர்தையை ஊட்டி சரீரம் வேறப்பா ஜீவம் வேறு. சரீரத்துக்கு ஜீவனுக்கு சம்பந்தம் கிடையாது. சரீரம் பை மிஸ்டேக் உன் உடம்புல வந்து மாட்டின்னு கொடுத்து அந்த உணர்வை ஏற்படுத்தி வித்து பர்மிஷனோட ஷீ டிட்டாச் தான். இனி உனக்கு உடம்பு தேவையில்லை, உடம்பு வேண்டாம். நிறைய பேருக்கு சந்தேகம், பெரிய 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 ஆவராதிகள்லாம் உண்டு, என்ன குழந்தை இல்லை குட்டி இல்லை அப்படின்ட்டுல. குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் மகா பாக்கியம் பண்ணுவாள், தேவையில்லாத தர்மங்கள் எல்லாம் மட்டும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்கோ. பிரஜை இனிமேல் தேவையில்லை, ஒரு டிகிரேட் ஜாப் அது. காரணம் என்ன, குழந்தைக்கு பேர் ஆத்மஜன், தன்னுடைய ஆத்மா தனக்கு பூர்த்தி செய்துக்க முடியாத பல விஷயங்களை குழந்தை உருவத்தில் உருவாக்கி அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அதனால நிறைய குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவனுடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அமையிறது. வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஓன் விகார விசாரங்கள் நமக்கு செஞ்சு முடிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆயுசு முடிஞ்சிருக்குமே, ஏஜ் ஆக 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 அதெல்லாம் அந்த அதிர்வுகளில் என்ன பண்ணும், அந்த சக்தியில் அந்த வாசனைகள் எல்லாம் குழந்தை வழியாக வெளியே வரும். ஸோ வாழணும், பரம்பரை உண்டாக்கணும், பரம் பெரிய 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 ஏதோ வார்த்தைகள்லாம் பேசுவாளே, அந்த மாதிரி இந்த பிராரப்தத்தில் மாட்டின்னு முடிக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை மட்டும்தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா தே ஆர் ஆல்ரெடி இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா மோட்சத்தில். அதைத்தான் எய்ம் பண்ணிக்கணும், அதில் தான் ஸ்ரத்த வச்சுக்கணுமே தவிர தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையை போட்டு பின்னாய்க்கூடாது. ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறதான அர்த்த வைபவம் இந்த விஜயா விமலாவந்தியா வந்தார் ஜனவத்சலா வாக்வாதினி வாமகேசி வக்ரிமண்டல வாசின்னே நமஹ. விசேஷமான கேசபாரத்தோடையவள், விசேஷமான சக்தி வைபவங்கள் இருக்கக்கூடியவள். இதெல்லாம் யாரை சொன்னா அப்படின்னா இறைவனை மட்டுமல்ல சொன்னது, இந்த உடம்புலேயே இந்த உடம்புக்கு இந்த விதமான ரெஸ்பெக்டெலாம் எங்கிருந்து வந்தது, இந்த உடம்புக்குள்ள இறை சக்தி வாசம் செய்வதனால. சில பேர் சில பில்டிங்கில் இருந்தால் இந்த பில்டிங்க்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும், எப்படின்னா அந்த பார்ட்டி அதில் இருக்கா. இப்போ ரெண்டா முன்னாடி பாம்பேயில் வந்து ஒரு பெரிய டவர் எரிஞ்சு போச்சு, 90 ஃபேமிலி ரோட்டில் இருந்துட்டுருக்கு, அதை பற்றி யாரும் பாதகேஷன் இல்லை. அதில் யார் இருக்கா? அதுதான் ஒரு இஷ்யூ. அந்த பில்டிங்கே பெரிய நாம நட்சத்திரம் இல்லை, எதில் கோத்திரம் இல்லை, எங்கேருந்து வந்தது, இந்த ஒரு பொம்பளையில் வாசம் பண்ணதுனால பாருங்கோ. அதை மாதிரி இந்த உடம்புக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் எங்கிருந்து வந்தது, அந்த இறை சக்தி ஒரு துளி இங்க இது உள்ளிருக்கு. மனிதர்கள் இவ்வளவுதான் திங்க் பண்ணணும்.
வந்தாரு ஜனவத்சலாயை நமஹ. யாரால வந்திக்கப்படுறா? ஜனங்கள், வாத்சல்யம் இருக்கக்கூடியவ ஜனங்கள், கம்பேஷன் இருக்கக்கூடியவங்க. அதனால்தான் தெய்வீ உபாசனை செய்கிறவர்களுக்கு எல்லாரிடமும் கம்பேஷன் ஏற்படும், தயை ஏற்படும். உலகத்திலேயே பெரிய தத்துவம் கம்பேஷன் தான், அருள். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்மளுடைய அனுக்கிரகம், இறைவனுடையது. இப்போ ஏற்பட்டதான மகாமந்திரங்களால் பக்திமல் கல்பலதிகா, பக்தி இருக்கிறவங்களிடம், இல்லை பக்தி இருக்கிறவங்க வந்து கல்பகாலம் வரைக்கும் அவங்களுடைய பக்தியை விரும்பி 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 ஏற்றுக்கொள்ளக்கூடியவள், அபூர்ணமாக இருக்கக்கூடியவர்களை பூர்ணமான பக்தியை ஊட்டக்கூடியவள். நமக்கு பூர்ணமான பக்தி வர்றதில்லையே அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் இப்போ சொல்லி அழற வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவங்கிட்ட முன்னாடி உட்காந்து சொல்கிறது, ஏன் பகவதி எனக்கு உண்மையில மட்டும் பக்தி வரமாட்டேங்கிறது, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், இந்த மாமியை பிடிக்கும், இந்த மாமாவை பிடிக்கும், இந்த சினிமா ஆக்டரை பிடிக்கும், அந்த ஸ்கூல் மாஸ்டரை பிடிக்கும், எல்லோரும் பிடிக்கிறேன், ஒன்றை பற்றி மட்டும் எனக்கு ஞாபகத்திலே வரமாட்டேங்கிறது. வை யூ டெல் ஹர்? அக்கம் பக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஏன் உங்ககிட்ட பக்தி வரமாட்டேங்கிறது சொல்லு பார்க்கட்டும். நான் என்ன தீவனை பண்ணேனா? நான் ஆபிசாரம் பண்ணேனா? மகா பாவியா? கொஞ்சம் பக்தி எனக்கு கொடுத்தா அவனுக்கு என்ன நஷ்டமாக போயிடும்? இப்படி தொடர்பு கொள்ளணும். அது எங்கேயும் இல்லை, இங்கேயே தான் உட்கார்ந்துட்டுருக்கா, ரொம்ப பக்கத்தில். அந்த கர்மத்தை முடிக்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லவா, ஓகே வெங்கி சொல்லட்டா பை மிஸ்டேக்கு, நம்ம அது மாதிரி பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை என்ன விடுங்க வேறு யாரும் சொல்லிட்டா, இல்லை நம்மளோட ஓன் மனசே சொல்லுது, ஒரு வேளை ஒரு சான்ஸ் அதுவும் கொடுத்து பார்க்கும். ஏன்னா நம்ம நமக்கு கேட்க மாட்டோங்கிற அவ மனசுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கும். ஸோ அப்படி கர்ம வினையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும், ஒன்றும் நிற்காது. நம்ம உள்ளே இருக்கிறது ஆத்மா, பரமாத்மாவே இங்குள்ள உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதான உணர்வு வந்ததுமே எல்லாம் கைண்டுன்னு போய் ஓடிடும். இப்போ திருடர்கள்லாம் எந்த பில்டிங் தேடின்னு போவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒரு சிஐடி இருக்கார், ஒரு வக்கீல் இருக்கார், மூணு பேர் அந்த பில்டிங்கில் இருக்கார். ஏதாவது திருட அந்த ஊரில் திருட திருட போவானா? தைரியமாக தேவையில்லாத வம்புக்காரன் போய் மாட்டிப்பாளா? ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச போய் எடுத்து அங்கே இருக்கிறவா எல்லாமே உள்ளே கொண்டு உட்காந்துருவாது, பயபக்தி ஏற்பட்டது, அங்கே யாரும் சீண்டிக்க மாட்டான். அது மாதிரியே உள்ளே இருக்கிறதான சக்தி மகாசக்தி என்றது உணர்ந்ததுமே இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றதான ஆறு திருடர்கள் ஓடிடுவான். அவங்கள நின்று அங்கே நடந்து ஃபைட் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்கிறது சாஸ்திரம், நாம் நம்மளை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு அபிவிருத்தி உண்டாகும், மோட்சம் உண்டாகும், அல்லைனா அது நடக்காது. ஃபர்கெட் இட். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். சம்ஹிருதா சேஷபாஷண்ட சதாச்சார பிரவர்த்திகாயை நமஹ. சதாச்சாரங்களை வந்து எப்படி எப்படியெல்லாம் சதாச்சாரங்கள் இருக்கணுமோ அப்படியெல்லாம் அதை கொண்டு நடத்தக்கூடியவள். அதுதான் பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கே சத்விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நல்லபடியாக நடத்துவாள். ஆச்சார அனுஷ்டானங்கள்லேருந்து வெளியே வரமாட்டான். ஆச்சார அனுஷ்டானங்கள் எந்த விதமான தப்பும் செய்யறதில்லை, ரொம்ப நல்லது. ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும். ஆச்சார அனுஷ்டானம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய ஐடென்டிட்டி வில் பி லாஸ்ட். ஆனால் எது வரைக்கும் இந்த ஆச்சார அனுஷ்டானம் இந்த நிபந்தனைகள் எல்லாம் அப்படின்னா ஒரு லெவல் எத்தனை வரைக்கும், அந்த லெவல் எத்தனத்துக்கு அப்புறமா அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாரும் ஒரே லெவல் கிடையாது, நிறைய பேர் கீழேந்து மேலே ஏறி ஏறி வந்துட்டுருக்கா, அவங்கள அப்செட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ அறிவு இருந்தாலும் அறிவில்லாதவங்களை மாதிரியே
எல்லாரோட சேர்ந்து இருக்கிறதா நிலைய உருவாக்கிக்கணும். தாபத்ரயாக்னி சந்தக்த சமாஹ்லாதன சந்திரிகாயே நமஹா. ரொம்ப ஒரு உத்தமமான மந்திரம் இது. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்றதான மூன்று அக்னி பாதைகள் அல்லது அஜ்ஞானம், இந்த மூன்று தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ரஸை வந்து சம்டைம் ஹிண்டர் பண்ணிவிடும், மேலே போக விடாது. அந்த மூன்று விதமான அக்னிகைக்கும் சமணம் பண்ணி நித்திய சந்தோஷத்தை அருளக்கூடியவள் சமாஹ்லாதன சந்திரிகாயே நமஹா. இந்த மூன்று அக்னிகளுக்கும் சந்திரன் என்றதான மங்களகரமான சீதமான அருளை கொடுத்து அந்த தாபாக்னியிலிருந்து இவங்கனை காப்பாற்றுறார். இங்கே தாபாக்னி மூன்று விதமாக வருது அல்லவா, ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், மூன்று விதமான அக்னிகள் எரிஞ்சின்றிருக்கு. இதுக்கு ஒரே ஒரு சீதாக்னி, எது, சந்திரன். அந்த சந்திரன் சந்திரிகாயே நமஹா, சமாஹ்லாதன சந்திரிகாயே நமஹா, சந்திர வடிவத்திலிருந்து இந்த மூன்று நெருப்பியும் சமிக்க வைக்கிறார். அந்த சந்திரன் யாராக இருக்கும்? சந்திரமா மனசோஜாதா, மனசு. மனசு தான் எல்லா விதமான துக்கங்களுக்கும் தாபங்களையும் சமாதானப்படுத்தும். இன்றைக்கி உன் டைம் கிடையாது, இப்போது பேசாமல் இரு, நாளைக்கு உன் டைம் வரும், அப்போ வச்சுக்கலாம் கச்சேரி. பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. மனசு என்ன சொல்லும்? என்ன துக்கங்கள் வந்தாலும் என்ன சுகங்கள் வந்தாலும் மனசு என்ன சொல்லிகிட்டு இருக்கும்? ரொம்ப ஆடாத, அதிகமாக சுகம் வர டைமில், ரொம்ப வருத்தப்படாத, ரொம்ப துக்கம் வர நேரத்தில், அதை எல்லாத்தையும் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த மனசு. மனையேவ மனுஷ்யா நாம் காரணம் பந்த மோக்ஷயோகு. அந்த மனசென்றதான சந்திரன் இந்த மூன்று விதமான அக்னி பாதையிலிருந்தும் காப்பாற்றுகிறார். எப்படின்னா இந்த சந்திர வடிவம் என்பது வந்து ஃபெமினைன், சக்தி சுரூபமாக இருந்து நம் உடம்பில் இருக்கக்கூடியதான வெப்பத்தை போக்கக்கூடியவள். ஸோ மனசு ரொம்ப க்ளோசஸ்ட் டு த ஆத்மா. எக்ஸாம்பிள் தானே படித்தோம், மனசை வைத்துக்கொண்டு தானே எல்லாத்தையும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். மனசு தானே சர்வத்துக்கும் காரணமும் ஆகிறது, பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும். தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபகாயை நமஹா. வேதங்களில் பரமாத்மா வந்து நித்திய சௌகந்தம், நித்திய சுந்தரம், நித்திய ஆனந்தம், சதானந்தம் அப்படிங்கிறதான் நாமங்களால் புகழ்த்துகிறது. அந்த சொல்லற நாமத்துக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலண்டாக இருக்கக்கூடியதான மகாசக்தி தான் இந்த பராசக்தி. ஆகவே எப்பவுமே தருண்யம் இருக்கக்கூடியவள், யௌவனமாகவே இருக்கக்கூடியதான நிலை. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஆத்மாவுக்கு வயசாச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன் நான் இதுக்கு முன்னாடி, யார் யாருடைய லக்னம் எங்கெங்கே பிறந்திருக்கோ தந்தா மாதிரின் அப்படின்னு. மேஷசிங்க தனு, ரிஷபகன்யா மகரம், மிதுன துலா கும்பம், கடக விருச்சிக மீனம் போன்றதான நான்கு லக்னங்கள் ஹிருதயத்துலேருந்து ஆரம்பிச்சுதா, திரேதாயுகத்தில் ஆரம்பிச்சுதா, துவாபர யுகத்தில் ஆரம்பிச்சுதா, கலியுகத்தில் வந்ததா அப்படிங்கிறத லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் முன்னாடியே. நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கோ. ஆத்மா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ராவல் ஆரம்பிச்சிருக்கு. 50,000 வருஷம், 30,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆத்மாவுடைய ஏஜென்டாக பார்க்கணும்போ, தருணி தாபசார அத்தியே, ஆத்மா வந்து தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. தருண லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஆத்மா. தருணம் அப்படிங்கிறதான ஏஜ் குரூப் என்னது நடைமுறையில்? யங் ஏஜ். யங் ஏஜ்னா 19 to
24-25 வரைக்கும் போடலாம் இல்லவா? இந்த 19 வரைக்கும் தான் நம்மளுடைய எல்லா க்ரோத் இருக்குது உடம்பில். அதுக்கப்புறம் எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆகிடும். பின்ன மனசு மட்டும்தான் பெருசாக ஆரம்பிக்கும். இங்கே ஆத்மா என்ன சொல்கிறா? தருணி. யங்கஸ்டாக இருக்கிறதா நிலை. யங்கஸ்டாக இருக்கிறதா நிலைமைக்கு என்ன பேர்? வெரி ஸ்போர்ட்டிவ், என்தூசியாஸ்டிக், அட்வென்ச்சரஸ், கரேஜியஸ், வாட் எவர் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கிறதான ஒரு நிலைமை அது. ஆத்மா வந்து அப்போ எப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு? இந்த பூலோகத்தை சிருஷ்டி பண்ணி அக்கார்டிங் டு சயின்டிஃபிக் தியரி 13 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அல்லவா? 13 பில்லியன் இயர்ஸ். அப்படியே வச்சுப்போம், சாஸ்திரத்து கூட போக வேண்டாம், சயின்டிஃபிக்காகவே இருக்கட்டும். மெய்ஞானம் இனிமேல் வளராது, விஜ்ஞானம் வளராது இனிமேல், மெய்ஞானம் தான் வளர்ந்தாகணும். விஜ்ஞானம் இஸ் ஆல்ரெடி ரீச் டு த ஹையஸ்ட் லெவல். ஹோல் வேர்ல்டு இஸ் இன் அவர் பாம் நவ். இப்போ யூரோப்பிலெல்லாம் பல இடங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து கார்டு எடுத்து தேய்க்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமையும் இல்லை, லெத்தார்ஜிக் ஆகிட்டா. சின்னதாக கையில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு சிப்பை உள்ள மேலே போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சு விட்ற பாடிக்குள்ளேயே. இப்போ பாடி எங்கே இப்படி கையை அப்படி காட்டினா பெறும், டோர் ஆப் பண்ணிவிட்டு போயிடுறா உள்ள தலையில் ஏற்று. இந்த அளவுக்கு போயின்ட்டுருக்கு உலகம். சிப்பை ஃபிட் பண்ணி அது வந்து இந்த கம்பல்சரியாக வரும்பாருங்க. இப்போ இந்த போலியோ இன்ஜெக்ஷன்லாம் கம்பல்சரி இல்லைவா? அதே மாதிரி ஒரு 2025-30 அப்புறமா வந்துட்டு எவ்வரி ஹியூமன் இண்டிவிஜுவல் வில் பி ஆப்ரேட்டட் வித் ஒன் சிப். பாடிக்குள்ளே கம்பல்சரியாக வச்சுக்கணும் ஸ்கூல் லெவலில் விரும்புது. டேக் மை வேர்டு. இந்த இம்யூனிட்டி கார்டு எல்லாம் ஃபில் பண்ணால் தான் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும். அதே மாதிரி அத்தனை குழந்தைகளுடைய உடம்புக்குள்ளேயும் நாம் தே வில் இன்சர்ட் ஒன் சிப்பு. எல்லாமே இனிமேல் இந்த கார்டு தேய்க்கிறது இது அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வேலையும் இருக்காது. இனிமேல் எல்லாமே எவ்வரி ஒன்லி பர்சன் இஸ் நீடட். என்ன நம்ப முடியாது, எல்லாம் கொடுமை, எல்லாத்தையும் ஏமாத்திர விவகாரம் ஆகிடும். உலகம் டூப்ளிகேட்டுக்கும் இன்னொரு டூப்ளிகேட்டு அப்படி ஆகிடும். ஸோ அவன் பர்சனலாக போனால் தான் அது ஆக்சுவலாக அர்த்தம் ஆகிடும். அந்த லெவலுக்கு வந்துடும் போ, அதுவும் நாளைக்கு தான், ஜாஸ்தி நாளைக்கு தங்காது. அப்போ என்ன பண்ணுவான்னா ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயே ஒரு சிப்பை ஃபிட் பண்ணிடுவான். அந்த சிப்பில் வந்து ஃபுல் டேட்டா இஸ் அவைலபிள். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், டெபிட் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் தேர் இன் இட் ஆல். அவன் போனால் அவ்வளோதாங்க அவனுக்கு. இப்போ கையெல்லாம் ட்ராக் பண்ணுறா தெரியும் இல்லைவா? இதெல்லாம் அதுக்கு தான் நடந்துட்டுருக்கு. அந்த பெரிய பிக் பேங்குக்காக பண்ணுற வேலை இதெல்லாம். இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். பிகாஸ் தட் இஸ் அ 2025-2030 பிளான் அது. ஸோ தாட் இப்போ ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணால், ஒருத்தர் ரீச் பண்ணோம் அப்படின்னா நீ வேறே வந்து பண்ண வேண்டாம். நமக்குள்ளேயே தோணும், நம்ம மனசாட்டமாக இன்னொன்று ஒரு சக்தி உள்ளே உட்காந்து சொல்லும். யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி ஒன்று கூப்பிட்றான், பி ரெடி டு கோ அப்படின்னு. இதுக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கும். பை த டைம் தே வில் கனெக்ட் வித் த இயரோட கனெக்ட் பண்ணிப்பான். அது சவுண்ட் உற்பத்தி பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு செப்பரேட் செக்ஷன் போடின்னு இருக்குது. திஸ் இஸ் ஆல் பிளானிங். ஸோ நம்மளுடைய எல்லா கண்ட்ரோலும் ஒரு சிப்புக்குள்ளே அடங்கி விடும்போ. ஸோ நம்ம உலகத்தை வென்றாச்சு ஆல்மோஸ்ட். விஞ்ஞானத்தில் எந்த பிளானெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமானாலும் ஒரு தட்டு தட்டிட்டா போயிரு ஃபுல்லாக போடுறது. பொய்யா சரியானு அது அவ போடுறது அவ்வளோதான். நம்ம உடம்பில் ரெண்டு முக்கியமான எரிபொருள்கள் எரிஞ்சுட்டே இருக்கு எப்போவுமே. அதே தான் சூரியன்லேயும் சந்திரன்லேயும் இருக்குது. ஹீலியம்ங்கிறதான ஒன்று ப்ராடக்ட்டு, மெத்தியம்ங்கிறதான இன்னொரு ப்ராடக்ட்டு. ஹீலியம்ங்கிறது வந்துட்டு சூரியன், ஹிரண்ய கர்ப்பசம்பூதன், ஹிரண்ய சுரூபமானவன், மஞ்ச வர்ணத்தில் எரிஞ்சுட்டுருக்கு. அடுத்தது சீத வர்ணத்தில் இருக்கக்கூடியது மெத்தியம், சந்திரக்கலையைச் சேர்ந்தது. இது ரெண்டும் தான் சுசுமுனை என்றதான ஜீவசக்திக்கு அடிப்படை ஆதாரங்களாக ரெண்டு பக்கத்திலிருந்து சவ்யாப சவ்யமார்க்கஸ்த ரெண்டு பக்கமாக இருந்து வழிகாட்டியாக
செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் சூரியனில் என்ன கேஸ் எரிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு. இந்த கேஸுக்கு பேர் ஹீலியம். அது நம்மளுடைய வலப்பக்கம் இருக்கக்கூடியதான பிங்களா என்றதான் நாடியில் எரிபொருளாக இருந்து எரிஞ்சுட்டுருக்கு. அப்படி நம்மளுடைய விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர வளர நம்மளுடைய ஞானம் மட்டும் வளராமல் போயிடுத்துன்னு என்னாயிடும், தெர் வில் பி அன் இம்பேலன்ஸ். ஞான விஞ்ஞானம் சேர்ந்தே தான் இருக்கணும். விஞ்ஞானம் சர்வம் கிடையாது, ஞானம் சர்வம். விஞ்ஞானம் வந்து இம்பர்மனண்ட், ஞானம் பர்மனண்ட். இதுதான் வித்தியாசங்கள். ஆகவே தருணி தாபசாராப்தியா, தபஸ் பண்ணுறவங்களால் ஆராதனை செய்யக்கூடியவர். இதுக்கு என்ன இப்படி ஒரு மந்திரத்தை போட்டிருக்கா, தாபசாராத்தியா? ஏதோ அச்சுப்பிச்சு ஆராத்தியெல்லாம் போடலை. தாபசாராத்தியா, தபஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கேட்டகரி ஹியூமன் பீயிங்ஸ்லேயே டாப் லெவலில் இருக்கக்கூடியவன் தாபசாராத்தியன், தாபசிகன். அந்த தபஸ் பண்ணுறவனால் ஆராதிக்கப்பட்டவள். சாதா சில்லற ஜனங்களுடைய ஆராதனை கிடையாதுங்க, தபஸ் செய்யறவங்களால். இப்போ ரொம்ப பெரிய பெரிய அறிவாளிகள் ரொம்ப படித்தவா அவள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளோட லெவல் எங்கே போச்சு? அதை மாதிரி. ஸோ அவ்வளவு அறிவும் ஞானமும் எல்லாம் இருக்கக்கூடிய உலகத்தையே மெஷர் பண்ணுறக்கூடிய தகுதியும் சக்தியும் இருக்கக்கூடியதான மகர்ஷிகளால் ஆராதனை செய்யப்படக்கூடியவள் பராசக்தி. அப்பேற்பட்டதான சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்கிறதான உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டால் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்தில். இனிமேல் தனுமத்யா தமோபகாயை நமஹா, எல்லா விதமான அவித்யாவிலிருந்தும் காப்பாற்றக்கூடியதான ஒரே சக்தி இந்த ஒளிமயமான சக்தி சைதன்யம். சித் சிதி தத்பதலக்ஷார்த்த சிதேகர சுரூபிணே நமஹா. சித்து சைதன்யம் இதை நாம் தெரிஞ்சுக்கணவானா, இதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். எனிவே மனித ஜென்மாவனுடைய பிறவி இதுக்குத்தான். தத்பதலக்ஷார்த்தம் சிதேகர சுரூபிணே நமஹா, அந்த சித்து என்றதான ரசத்தை நம்மிடம் சர்வசாதாரணமாக கொடுத்து நம்மளை ரிச் ஆக்குறான், ரொம்ப பெரிய தனவான் ஆக்கக்கூடியதான அளவுக்கு இந்த சக்தி. இது தான் தத்பதம், தத் பிரம்மம், தத் வாயு, தத் ஆத்மா, தத் சர்வம் அப்படிங்கிறதான எல்லா பெரிய மகா வாக்கியங்களுக்கும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான மகாமந்திரம் இந்த தத்பத லக்ஷார்த்த சிதேகர சுரூபிணே நமஹாங்கிறதான சித்து என்றதான அந்த ஆனந்த சைதன்யத்தை, அந்த ரசத்தை நம்மளால் பானம் செய்ய வைக்கக்கூடியவள். நம்மளுடைய உடம்பில் நாம் சாப்பிடுகின்றதான அத்தனை உணர்வும் அதனுடைய இரண்டாவது ஸ்டேஜ் ரசம். உலகத்திற்கான சமஸ்த ஆகாரங்களும் சனீஸ்வரன். நாம் சாப்பிட்றதெல்லாம் யாரை? சனியை. நிறைய பேருக்கு திட்டு எப்போ கிடைக்கும் சாப்பிட்ற நேரத்தில்? இந்த திட்டு சாப்பிட உட்கார்றது தான் கிடைக்கும். பத்திரிக்கையில் ஜெனரலாக நினச்சி பாருங்கோ, சாப்பிட்ற நேரத்தில் எல்லோரும் திட்டுறது ஜாஸ்தி பேர் சனியனே, சனியில் திட்டுறது வழக்கம். திஸ் இஸ் த ரீசன், ஹிடன் மீனிங் ஆஃப் இட். உலகத்தில் இருக்கிறதான எல்லா உன்பொருளும் என்னது? சனி, சனீஸ்வரர். ஆகாரம் என்றதான பேரில் தெரியப்படக்கூடியது. சாப்பாடு முதல்ல என்ன கன்வெர்ட் ஆகிடும்? ரசமாகும். ரசம் என்ன கன்வெர்ட் ஆகும்? ரத்தமாகும். ரத்தம் என்னத்தை கன்வெர்ட் பண்ணும் ஃபர்தராக? மாம்சம். மாம்சம் கொழுப்பு, கொழுப்பு எலும்பு, எலும்பு மஜ்ஜை, மஜ்ஜை சுக்லம். ஏழு விதமான மகாதாதுக்கள், இதை வைத்துக்கொண்டு தான் இந்த சரீர உற்பத்தி ஆகிறது. ஒவ்வொரு பாட்டும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிறது நம்ம உடம்பில். ஒன்று ஒரு மார்க்,
ஒரு சின்ன பீன்ஸ் அளவுக்கு, முதல்ல குழந்தை உள்ள உற்பத்தி ஆகிறத ஒரு பீன்ஸ் சின்ன கஷ்ணம், ஒரு விதையாட்டமாக ஒன்று, அதுக்கு மேலே ரவுண்டு போட்டால் மண்டை ரெண்டு, அதுக்கப்புறமா அது ரெண்டு கோடு போட்டால் மூணு கால்கள், நாலு நாக்குன்னு பேர் இருக்கு இந்தியில் மூக்குக்கு, நாலாவது மூக்கு வரும், அஞ்சில் வந்து பஞ்ச தத்துவங்கள் உற்பத்தி ஆகும், ஆறில் வந்து நகம் ரோமம் சத்ரு பாதை உருவாக்குற ஐட்டங்கள் எல்லாம் உருவாயிடும், ஏழில் வந்து இதயம், நான் பியூட்டிஃபுல் அமைப்பு, எட்டில் வந்து சம்பூர்ணம், ஒம்பதில் வந்து டெலிவரி, சப்தமே மாச ஜீவ பிரவேசாக துடிப்பு ஏற்படும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஆட்டத்துக்கு இருக்கிறதான என்னோட கேரக்டரை வந்து துடிக்கிறது, ஆட்டம் தான் பெருசாகிட்டே வருது, ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு கொண்டு மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி உடம்பு பூரா வியாபிதமாகிறது, ஆகாசத்தில் தான் வியாபித்து இருக்குது எல்லா இடத்துலையும், அது மாதிரி ஆட்டம் எல்லா இடத்துல இருந்து இருக்கிற மாதிரி பிராண் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ஜீவசக்திலையும் இருக்குது. அப்பேற்பட்டதான மகத்துவத்தை சொல்கிறதான இந்த மந்திரத்தில், நீதான் அந்த பிரம்மம் என்றதான உணர்வை உணர்த்துகிற வரையில் பராசக்தி நம்மளை விட போகிறதில்லை. எதெல்லாம் விதத்தில் நம்மளால் உணர முடியுமோ அந்தந்த மாதிரி எல்லாம் சாப்டர்ஸ் உண்டாகி கொடுக்குறான். அப்படியாவது நீ ரியலைஸ் பண்ணும் காரணம் என்ன, இந்த இடத்துல தான் பரபிரம்மம் ஒரு மாதாவா இல்லை ஒரு பிதாவா என்று வியாக்கியானமாகிறது. ஒரு மாதா தான் டில் லாஸ்ட் பிரெத் வரைக்கும் விடமாட்டான், பிடிச்ச பிடிவாச்சிருப்பா, பிதா என்ன பண்ணுவான்ட்டு சம் எக்ஸ்டெண்டு ஒழிஞ்சு போட்டு போ, இது நம்ம லெவலில் வராது விட்டுவிடும் அப்படின்னு மாதா விட மாட்டான். அதனால்தான் இங்கே பராசக்தி மகா பரமாத்மா வந்து பராசக்தி என்றதான ஒரு பெண் வடிவத்தில் தாயாருடைய வடிவத்தை நாம் வழிபடுகிறோம். அடுத்த வார சங்கத்தில் மிச்சத்தை படிக்கலாம், ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சம் நாமக்கள் தான் இருக்குது, அதை எடுத்துவிடுறேன். இன்னும் வேண்டாம், அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பராபக்தி சிதுரோபசந்தி வரதே பெரிய ஒரு வியாக்கியானம் அது, பரா வாக்கு பசந்தி வாக்கு மத்தியமா வாக்கு வைகிரி வாக்கு, இதில் வந்து அவ்வக்தமான பிரம்மம் வியக்தமான சப்த பிரம்மமாகிறது, அந்த சப்த பிரம்மந்தான் ஓம் இத்தேகாட்சரம் பிரம்மா. அந்த ஓம் இத்தேகாட்சரம் பிரம்மா என்றதான பிரம்மத்துவம் உலகத்தில் நமக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு என்னது அனுபவப்படுறோம், சிரவணம். முதல்ல என்ன கிடைக்கும், ஒலி வருமா ஒளி வருமா, ஒலி முதல்ல ஒலி வரும், ஒலி வந்ததுக்கப்புறமா ஒளி உருவாகும். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மந்திரத்வனியினுடைய ஸ்வரத்தை அனுபவிக்கக்கூடியதான ரசத்தை உண்டு பண்ணிக்கணும், ஸ்ரத்தையை கிரியேட் பண்ணிக்கணும், அனுபவிக்க வேண்டியதான எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பஞ்சேந்திரியங்களையும். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஸ்ரவணம், ஓ இதுக்கு மேலே நீ என்னெல்லாமோ மண்டலங்கள் இருக்குது, சடாதாரம் சொல்லி நிறுத்தி வச்சுருக்கா டு சம் எக்ஸ்டென்ட், உடம்போட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. துவாதசாந்த பெருவழி வந்து இப்படி இருக்கிற பெருவழியை வந்து இங்கிருந்து ஒரு அடி வசரம் வரைக்கும் போகிறது, அதுக்கப்புறம் எத்தனையெல்லாமோ மண்டலங்கள் மேலே இதெல்லாம் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு, இதெல்லாம் தியான யோகத்தில் அனுபவிக்க முடியும். மனிதர்கள் பக்தி யோகத்தில் மட்டுமாக இருந்தால் கொஞ்சம் அஜ்ஞானம் கூடும், குறையிறது சான்சஸ் கம்மி. அதே நேரம் ஞான யோகம் வந்தால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியும், தனக்கு ஒரு எல்லையை போட்டுக்க முடியும். பக்தி யோகத்தில் எல்லை போட முடியுமா, முடியாது. ஒவ்வொரு பப்ளிகேஷனில் ஒவ்வொரு ஸ்லோகங்களை புதுசு புதுசாக பப்ளிஷ் பண்ணுவான், இதை ஜபம் பண்ணால் நீங்கள் தலைகிழான்னு பேல், இதை ஜபம் பண்ணால் நீங்கள் பறக்க முடியும், இந்த ஜெபம் பண்ணால் பத்து நாளில் வேலை கிடைக்கும், சிம்பிளி கீ ஃபாலோயிங் தர்ஸ் நோ எண்ட்.
பப்ளிகேஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் தே கீப் பிரிண்டிங் சம்திங் ஒரு அதர். 7 கோடி மகாமந்திரங்கள் இருக்க, இது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற விவகாரங்கள் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த தூண்டி போட்டுட்டே இருப்போம், அது பாட்டு போயிட்டே இருக்கு. எண்ட்லெஸ், தெர்ஸ் நோ லிமிட். அண்ட் ஹூ கேன் லிமிட் திஸ்? ஞானி, வைராக்கிய புத்தி இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? சர்வம் கல்விதம் பிரம்மா, போடு. இதுக்கு மேலே இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, எல்லாம் இந்த பிரம்மந்தான், பலதாக இருக்குது. ஆகவே எனக்கு பிரம்மத்தோடைய தொடர்பு கொள்கிற நான் எல்லாத்தையும் இந்த பிரம்மத்துக்குள்ளே அடக்கக்கூடியதான திறமையும் சக்தியும் நான் அடைந்து விட்டேன். அதனால் என்னவானா சொல்லிக்கிங்கோ, ஞானமே சர்வமாகி விடுகிறது. அந்த எல்லையை கிரியேட் பண்ணக்கூடியதான திறமை ஞானத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கிடைத்ததான இந்த ஞானத்தை எப்படி பராமரிச்சுக்க முடியும், நமக்குள்ளே வச்சுக்க முடியும், கைவிட்டு போகாமல்? யோகத்தினால, அபியாசத்தினால, ப்ராக்டிஸ்னால. ஸோ யோக மார்க்கம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு. இந்த காலத்தில் யோக மார்க்கம் இல்லை அப்படின்னா எல்லாம் அழிஞ்சிடும். பக்தியில் 3 வெரைட்டி இருக்குது, சத்வபக்தி இருக்குது, ரஜோபக்தி இருக்குது, தமோ பக்தி இருக்குது. இந்த மோஸ்ட் ஆஃப் த ஜனங்களுக்கு என்ன இருக்குது? ரஜோபக்தி இருக்கும், தமோபக்தி இருக்கும், சத்வபக்தி இருக்காது. பகவானுக்காக தன்னுடைய ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஒரு சின்ன கோவிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கையளவு கடன் கொடுக்கும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. பகவான் வேற, இது வேற, அதுதான் அவ்வளோதான். பகவானுக்காக தன்னோட சாக்ரிஃபைஸ் அவ்வளோதான் பண்ண முடியும். கொடுக்குறவா இருக்கா? இல்லையே சொல்ல முடியாது. ஜென்ரலாக சொல்ல போனோம்னா இப்படியாக இருக்கு நிலைமை. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிசஸ் நாம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் டெய்லி லைஃப்பில். யோக மார்க்கு நமக்கு தேவை. இப்படியே உட்காந்தா மட்டும்தான் யோகமல்ல, சூன்ய யோகம் சொல்லி யோகம் இருக்குது. சும்மா உட்கார்றது ந சிவாய, எத்தும் அப்ளிகபிள்ங்கிறதான ஒரு ஸ்தம்பிதமாக உட்கார்றது, அதுவும் ஒரு யோகமே. காரணம் என்ன? எத்தனை ஆசனங்கள் இருக்கு? சதுரஷீதி லக்ஷாணி சிவேன கதிதா நிஜா அல்லவா? ஆ, சுருக்கி சுருக்கி அது சுருக்கி வந்திருக்கு. அப்படி ஒரு ஆசனம் வரைக்கும் வரலாம். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. 84 ஜீவராசிகள் எப்படி உட்காருமோ அப்படியெல்லாம் ஓரோ ஆசனங்கள். என்ன ஓரோ ஆசனத்தில் இருக்கிறதான மகத்துவம் சக்தியும், மை காட், இதெல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உலகத்தில் யாருக்கும் நோய் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனை வராது. அதனால் இதெல்லாம் அழிச்சாதான் மெடிக்கல் கம்பெனிஸ்க்கெல்லாம் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும். என்ன ஒரு அட்வான்டேஜ், 4 பேருக்கு வேலை கிடைக்கும். இதை எக்ஸ்பேர் பண்ண பண்ண ஆளுகள் தான் சேர்மன். ஃப்யூச்சரில் அதுவும் கம்மி ஆகிடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறமா. ஸோ அந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் யாரும் நம்பின்னு இருக்க வேண்டாம் இனிமேல். அதனால் நித்தியம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூ ட்ரை டு ஹாவ் எ கன்வர்சேஷன் வித் அந்த ஆத்மா கிட்ட. ஏன் ஆத்மா, இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரமாச்சு, என்னெல்லாம் பண்ண, என்னெல்லாம் பண்ண முடிஞ்சுது, என்னெல்லாம் வாஸ் யுவர் ஷெட்யூலில், என்னெல்லாம் நடந்ததில்லை நடக்கலை, எவ்வளோ சத்கர்மா பண்ண முடிஞ்சது, பண்ண முடியல, யாரையெல்லாம் திட்டினோம், யார்கிட்டெல்லாம் சண்டை போட்டோம், யாரையெல்லாம் ஏமாத்தணும், யார்கிட்டலாம் மொட்டை அடிச்சு விட்டுருக்கோம் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேஷன் கணக்கு டெய்லி பண்ண பண்ண பண்ண. இன்றைக்கி புதுசாக தான் மந்திரத்தை கற்றுனோமா, இல்லை புதுசாக ஏதாவது ஜபம் பண்ண முடிஞ்சுதா, இல்லை ஏதாவது தியானம் பண்ண முடிஞ்சுதா, அப்படி எல்லாத்தையும் ஸ்டார்ட் கன்வர்சிங். தனக்குள்ளே வர 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 உள்நோக்கி நமக்கு நிறைய மகத்துவம். இப்போ பத்மாசனத்தை கரெக்டாக உட்காருறேன். ஐயா கணேஷு, உங்கள் பேர் கணேஷ் தானே? இந்த விரல் இருக்குது பாருங்க, ஆள்காட்டி விரல், இது பூரணமாக வச்சா என்ன பேர் இதுக்கு? சின்முத்ரை. சின்முத்ரையோட ஹாஃப் வரைக்கும் நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். உட்காரத்துனால எல்லோரும் உட்காரத்தில் என்ன குடிச்சு சொல்கிறேன். இந்த பத்மாசனத்தை உட்காந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இந்த விரல்
இதயபத்மத்தில் இதயபத்மம் எங்கே இருக்குது? நட்ட நடுவில் இருக்காது. இதயபத்மம் இங்கே ஒரு குழி இருக்குது, ஒரு கர்த்தம் இருக்குது, அதனோட லெஃப்டில் இந்த 23 டிகிரி செல்சியஸில் டில்ட்டாக இருக்குது பூமி ஆட்டமாகவே. இந்த இடத்துல இந்த விரலை வச்சுக்கணும். ஓகே, இந்த சின்முத்திரை லெஃப்ட் ஹேண்ட் இருக்க நாபிபத்மத்துக்கு கீழே வரணும். இதை டச் பண்ணி நாபத்மத்தில் வச்சுட்டு புரூ மத்தியத்தில் வந்து திருஷ்டி பண்ணுறது, புரூ மத்தியத்தை பார்க்கறது. எப்படின்னா ரெண்டு கண் இருக்குது, கண் நடுவில் மேலே முக்கண்ணாவது இருக்குது, அதனுடைய கார்னரை வந்து நம்ம ஜஸ்ட் மூக்கை பார்த்து ட்ரை பண்ண ஆரம்பித்தா பெறும். முதல்ல கொஞ்சம் தலைவலியெலாம் வரலாம், டோன்ட் பாதர் டு ஃபிக்ஸ். இது பண்ணால் வி வில் ஹாவ் மோர் ஸ்டெபிலிட்டி, பயங்கரமான சக்தி உருவாக ஆரம்பிக்கும். கண்ணால் பார்த்தாலே உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் நடக்கிறது எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணணும், இது அர்த்தமாக இருக்கணுமே. ஆமாம், அர்த்தபிந்து. அது பத்மாசனத்தில் யார் உட்காரோட அவங்க மட்டும்தான் அலோடு, சுகாசனம் நோட்ட அலோடு, வீராசனோட்ட அலோடு, பத்மாசனத்திலே உட்காரணும். அப்படி உட்காரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தியை அலோடு. ஸோ இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, சுப முகூர்த்தமாக இருக்குது, ஆண்டு வந்துக்கிற மாட்டோம். நம்ம சிவா.